அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸு பாருங்கள், இந்த ப்ளவுஸ் எப்படி தைச்சிருக்கோன்னு, ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு காமிச்சு சொன்ன போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நாங்கள் பெல்ட்டு பாரு இந்த மாதிரி அடித்து திருப்பிக்குவோம், இன்னோட் பண்ணிவிடுவோம். தாட்டு இது மீடியம் சைஸு ப்ளவுஸு தான், இந்த தாட்டெல்லாம் கரெக்டாக இந்த சைஸ் வச்சா ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். வந்து இந்த பெல்ட்டு அடித்து திருப்பிக்குவோம், அப்புறம் த்ரெட்டு பைப்பிங் தான் கொடுப்போம். த்ரெட்டு பைப்பிங் இருக்கும் போது பாருங்கள் இது அப்படியே அடித்து இன்னோட் பண்ணிவிடுவோம். எங்கேயுமே டிச்சிங்கே போட மாட்டோம், நல்லா ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். அப்படியே சோல்டர் பாருங்கள், இந்த சோல்டரும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக பைப்பிங் வச்சு, அதே மாதிரி கைக்கும் அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த மாதிரி தான் அடித்து திருப்பிடுவோம். அப்புறமா வந்து அப்படியே உள்ள நாட்டு இன்னொட் பண்ணிவிடுவோம். நாட்டு எந்த இதுவும் பிசர் வந்து வெளியே எங்கேயுமே தெரியாது, நல்லாயிருக்கும். ஸ்கொயர் நெக் இது, அது நெக்கோட இது பாருங்கள். நாங்கள் பேக்கில் வந்து ஸ்டிச்சிங் மேலே வராது, உள்ளே போட்டுருவோம் நல்லா ஸ்டிப்பாக. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தைச்ச மாதிரி தான் மடித்து தைச்ச மாதிரி இருக்கும், ஆனால் மேலே ஸ்டிச்சிங் வராது, நல்லா ஃபினிஷிங்காக நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பெல்ட்டு, பேக்கு, நெக்கு, சோல்ட்ரு, இந்த சோல்ட்ரு, அதே மாதிரி இந்த கையும் எல்லாம் நாங்கள் அடித்து திருப்பி நல்ல ஃபினிஷிங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அயன் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போட போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.